சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு நம்ம ரொம்ப நாளா ஆவலோட காத்து கொண்டு இருந்த கார்டன் ஆஃப் பான்பன் 4 வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் பிளே தான் ஆட போறோம். சோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா பார்ட் 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ 3 முடிச்சது இப்போ 4 ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படிலாம் நினச்சவங்களேன் அந்த போட்டோவில் ஒரு பச்சை கலர் மண்டையாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நைட்டு கனவுல உங்களுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுப்பான். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லையும் இப்படி தாங்க பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில். ஃபார் அ பேரண்ட் லுக்கிங் மிஸ்ஸிங் சைல்டு திஸ் இஸ் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து கேட் ஓப்பன் ஆகுது, ஏதோ ஒரு பாறாங்கல் வருது. சரி, நெக்ஸ்ட்டு டைம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா பாறாங்கல் மறைஞ்சு போச்சு. அப்புறம் வந்து என்னடா அதை அப்படியே தான் காமிக்கிறானுங்க. ஓகே, அதோட வந்து பார்த்தீங்கன்னா கட்சீன் முடியுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சீனு. ஸோ எல்லா கேம்லையும் இந்த மாதிரி வச்சிடுறாங்க. ஏங்க இவன் யாருன்னு தெரியுதா? பார்ட் 3 நம்ம கூட வந்தானே, இவன் அழகாக இருக்காங்க, குட்டியாக இருக்கா மாதிரிங்களா, குட்டியே சுட்டியாக இருக்கான். இனிமேல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சுட்டி. எங்க அழகாக இருக்காங்க இந்த குட்டி சுட்டி. ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து ஜாலியாக போவோம். போட்டு ஹரிஜி என்னடா வைப்ரேட் ஆகுதா? ஏய் யாரா இவனுங்கோ, ஏய் யாரா இவனுங்கோ, எங்கெந்தடா வந்திருக்கானுங்கோ, என்ன திடீர்னு அடிக்கிறானுங்க, என்னது ஈயா, என்னது ஈ, என்ன ஈன்றானுங்க. ஓ, ஈ கொடுத்தா ரீஸ்பானா? ஆமாம் ஃப்ரெண்ட், இந்த கேமில் ஈ கொடுத்தா ரீஸ்பானாவும். ஓகே, இப்போ ஈ கொடுத்தாச்சு. அடா பாய்களா, பின்னாடி இருக்க கதில் ஒரு பெரிய பூதம் வருதுடா, நான் கவனிக்கவே இல்லை. சரி ஓகே, இப்போ இந்த குட்டி சுட்டியை தூக்கிக்கலாம். குட்டி சுட்டியே பார்த்துடுறா சுட்டியே, அங்கே பாரு, ஆ வரானு வரானுங்க. ஓட்டு 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 போட்டு ஹரிஜிவானு டென் டென் முஜ பஜானோ டென் டென் அருகியான. ஓகே, ஒரு வழியே இப்போ நம்ம வந்து ஒரு பயங்கரமான சேஸில் இருக்கோம், நல்ல வேலை இது வரைக்கும் மாட்டல. ஓடு ஓடு அச்சமில்ல ஓடு, ஓடிக்கிட்டேறா ஓடிக்கிட்டேறா நிற்காம ஓடிக்கிட்டேறா. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து இப்போ எண்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். எண்டிங் வந்தாச்சா? ஏய் என்னடா அது, நானும் பார்த்துனே இருக்கேன், இது போயினே இருக்குன்னா இது முடியவே முடியாதா, இல்லைனா அதுக்கு முடிவு இருக்கா இல்லையானே தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் வந்து போய்கிட்டே இருக்கேன், பட் இவனுங்களாம் வந்து அந்த ரூட்டை வந்து பெருசாக்கிக்கிட்டே இருக்கானுங்க. டேய் இந்த ரூட்டை முடிக்கடா, இல்லைனா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். ஆ, டோர் வந்துருச்சு. ஓகே, இப்போ எப்படி? ஓ, ரெண்டுத்து மேலே நிற்கணுமா? ஓகே, ஒரு ஒன்றுத்து மேலே இவனை போட்டு விட்ருவோம். இந்த தம்பி அங்கே நின்றா, நான் இங்கே நிற்கிறேன். டேய் ஒழுங்காட் நின்றா முட்டா பையல, அப்பா நின்றுட்டா, நான் இங்கே நிற்கிறேன். ஓகே, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓடு 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 ஒப்பிலா, ஓட 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 ஓட. எப்பா ஒரு வழியாக வந்துட்டாங்க, இவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு டைனோசர் ஏங்க இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. 3 பாஸ் ஆகுனுங்க. ஆமாங்க, கார்டன் ஆஃப் பான்பன் 3 ஒரு பாஸ் வருவானுங்களே, அவனுங்க தான் நினைக்கிறேன். ஆனால் அவனுங்களை போட்டு தள்ளியாச்சு, எப்படி உயிரோட இருக்கானுங்க. சரி ஓகே, தெரில. ஓகே கைஸ், ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து இவனை நிற்க வச்சுருவோம், இன்னொன்று வந்து அங்கே இருக்குது, அங்கே போய் நம்ம நிற்கலாம். டேய் இருங்க கைஸ், நம்ம இப்படி பண்ணுவோம், இவன் ஒரு குழந்தை தானே, ஸோ ஹைட்டை பார்த்து பயப்படுவான். நீ மேலே இருந்து டிக்கியில் குதிப்பேன், இவனுங்க மேலே போட்டுருவோம். ஸோ மேலேருந்து கீழே குதிக்க பயப்படுவான்ல. ஆ ஓகே, இவனை இங்கே போட்டான்னு சொல்ல கரெக்டாக இருக்கும். இருங்க, என்னால் இறங்க முடியல. ஆ, நான் இப்படி போட்டுக்கிறேன். எப்படி தம்பி இறங்குவா? அசுக்கு புசுக்கு பயப்படுறான். என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்றான். எங்க அண்ணா ரொம்ப குட்டியாக அழகாக சுட்டியாக இருக்கானே. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டோரை வந்து பட்டன் வந்து இடிச்சு விட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், டோர் ஓப்பன் ஆகிடும். அப்படியே ஸ்டைலில் உள்ள போகலாம். ஓ ஃப்ரெண்ட், அவனை அங்கேயே விட்டு வந்துடணுமா? டே, என்னை மன்னிச்சிட்றான் மாப்பிள, என்னை மன்னிச்சிட, குட்டி சுட்டி வலித்தருடா. இந்த கேம் உருவாக்க நம்ம கல்லுஞ்சக்காரன்டா, அவன் தான் நீ பண்ணி வச்சிருக்கான். எங்க சத்தியமாக கல்லுந்து கண்ணீர் வருதுங்க, குழந்தைங்க அது தனியாக இருக்குது. டே மன்னிச்சிடா, கடைசியாக பாய் சொல்லிக்கிறேன்டா. டே மன்னிச்சு கூட, என்னால் அவர் வலித்தருடா, எனக்கு ரொம்ப மன்னிச்சு விட, அவனை கண்டிப்பாக இருந்துச்சு, நல்லா பார்த்துப்பாங்கடா என்னோட. நீங்கடா அது ஏ, எவனோ ஒருத்தனை படுக்க போட்டான். எவன்டா தேய்ச்சினே போறவன், டே இறா, மண்டையில சொட்டை ஊந்துற போது தேய்ச்சினே போறான் மண்டையா. சொட்டை ஊந்துச்சுரா, சொட்டை ஊந்துச்சுரா, ஏன்டா அந்த தேய் தேயிறீங்க? டேய்
வலிக்கே வந்துருச்சுரா, வலிக்க வந்துருச்சுரா. சரி ஓகே, இப்போ நம்மளை எவனோ ஒருத்தன் நல்லா வந்து தேய்ச்சினே போயிருக்கான். யார் அவன் தெரியலையே, யார் அந்த புண்ணியவன், ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு எதிரியாக தான் இருப்பான். சரி எங்கேயோ தேய்ச்சின்னு ஏதோ இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். ஆனால் அது டிஸ்லைக் பட்டனு, யாரும் வந்து என் வீடுக்கு இந்த பட்டன் கொடுக்கக்கூடாது, எல்லாரும் லைக் பட்டன் தான் கொடுக்கணும். என்ன சொல்கிறனா வந்து, இப்போ நான் சொல்கிறத ஒழுங்கா கேளு, இப்போ நீ ஒரு கைதி, சிறை கைதி அப்படின்றான். சரி எது இவ்வளோ பில்டப் தரேன் என்னன்னு சொல்லு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து, நான் இப்போ உனக்கு ஈஸியான க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், அதுக்கு நீ எஸ் இல்லைனா நோ அப்படின்ற பதில் மட்டும்தான் சொல்லணும். அதை தவிர வேறு எதுவுமே சொல்லக்கூடாது. ரைட்டில் இருக்கிறது எஸ் பட்டன், லெஃப்டில் இருக்கிறது நோ பட்டன் அப்படின்றான். நீ எதை சொல்ல விரும்புறியோ அந்த பட்டனை அழித்து விடு அப்படின்றான். ஓகேரா ட்ரா 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 ட்ரா. இப்போ தான் சொல்கிறனா வந்து, க்வெஸ்சன் நம்பர் ஒன், இதை எங்கே இந்த கார்டன் ஆஃப் பான்பன் த்ரீயில் நம்ம தானே ஸ்டாக் பண்ணோம், இது நீயா பண்ணேன்னு கேட்குறான். ஆமாம் நான் தான் பண்ணேன். இப்போ என்னதுக்கு என்ன சொல்கிறனா வந்து, ரொம்ப நன்றி, நீ இதை பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். ஓ அப்படியா, ஈஸ் ஓகே ஈஸ் ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்குறான்னா வந்து, ஹாவ் யூ இவனை நீ இது வரைக்கும் பார்த்துருக்கியான்னு கேட்குறான். இந்த பச்சை கலர் மண்டையனை, ஆமாம் பார்த்துருக்கேன், இவன் மோசமான நாளாச்சு பார்த்துருக்கேங்க. என்ன சொல்கிறனா வந்து, அப்படியா இவனை பார்த்துங்க எப்படி வீட இருக்க, இவன் பயங்கரமான நாளாச்சு அப்படின்னு சொல்கிறான். டேய் நான் அவனோட பயங்கரமான ஆள்றா. நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் மண்டையனை பார்த்துருக்கியான்னு கேட்குறான். ஆ பார்த்துருக்கேனே, இவனையும் பார்த்துருக்கேனே அப்படின்ற பதில நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவனை பார்த்துருக்கியான்னு கேட்குறான். இல்லை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா வந்து, நான் நினைக்கிறேன் நீ மேலே இருக்கிற ஃப்ரோல்ஸ் வழியாக கீழே வந்துட்ட அப்படின்றான். ஆமாங்க, நம்ம மேலே இருந்தால் கீழே வந்தோம் கார்டன் ஆஃப் பான்பன் த்ரீயில். சரி இவனை பார்த்துட்டியான்னு கேட்குறாங்க. நான் வந்து ஆமான்னு போட்டேன். ஓ இவனையும் பார்த்து நீ உயிரோடு இருக்கியா, ரொம்ப பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து இவனை பார்த்துட்டியான்னு கேட்குறாங்க. பார்த்துருக்கேன் ஆனால் கான்டாக்டில் வந்ததில்லை. நோ நோன்னு போட்டேன். என்ன சொல்கிறேன்னா வந்து, நீ சொன்ன பதில் எல்லாம் உண்மையாக தான் இருக்குது, இப்போ உங்களோட பொருள் எல்லாமே எடுத்துகிட்டேன் கிட்டவா அப்படின்றான். ஏங்க நம்ம உண்மையை சொன்னாலும் நம்மளை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தாங்க உண்மையை சொல்லி வாழுங்கடா பேர பசங்களா, பேர பசங்களா பொய் சொல்லாதீங்கடா, பொய்லாம் சொல்லாது. ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போயிட்டு, மேம் முடிச்சிட்டேன் மேம், நோட்டை வீட்டில் விட்டேன் மேம் சொல்கிறது எல்லாம் சொல்லாதீங்கடா, பேர பசங்களா பேர பசங்களா, அண்ணனை மாதிரி இருக்கடா, ஆட்டனை மாதிரி இருக்கடா. ஓகேடா, லைக்கை போடுங்கடா, ஷேர் பண்ணுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, மறக்காம பண்ணுங்கடா, நீ லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே, பண்ணுங்கடா பண்ணுங்கடா. ஓகே என்ன சொல்லானா வந்து, என்னை ஃபாலோ பண்ணு, இங்கே இருக்கிறது வந்து சேஃப் கிடையாது, நம்ம உள்ளே போயிட்டு பேசலாம் அப்படின்றான். யார் அந்த தவளை மாட்டேன், நான் வாக்கிங்கே ஒரு மாதிரி தினுசாக இருக்குது. ஹேய் எங்கடா கூட்டு போகிறடா தவளா, டேய் தவளை கொட்டாடா, என்னது கேர்ஃபுல், இது வந்து உடைய சான்ஸ் இருக்குன்றான் இந்த பிரிட்ஜு. என்னடா டேய் வாய வைக்கிற, உடஞ்சிருக்கிட்டு சீர போகுதுடா, பயமாக இருக்குது. இந்த பிரிட்டு வச்சு, பிரிட்டு இல்லை, இந்த பிரிட்ஜு வந்து உடையிற கண்டிஷனில் இருக்குதான். ஏண்டா இதெல்லாம் சரி பண்ண மாட்டிங்களாடா. ஓகே இவன் எங்கே கூட்டுன்னு போகிறான். டேய் எங்கடா கூப்பிட்டு போகிற, என்னடா சிரிக்கிற, வெல்கம் டு த கிங்டம் அப்படின்றான். வெல்கம் டு கிங்டம்மா, எங்கே இருக்குது கிங்டம்மே, ஏ ஆமாங்க மரம்லாம் இருக்குது, ஓ கிங்டம் தான் நினைக்கிறேன். ஆ தேங்க்ஸ்க, தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே இப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து, இப்போ நண்ப பார்ட்னர்ன்றா, என்னது பார்ட்னரா டேய், நீ யார், என்ன என்ன பார்ட்னருன்ற, இப்போ நம்ம போய் குவீன் கிட்டே பேசணுன்றான். டேய் மவனே இவன் ஏதோ கொலைகளை பின்னு நம்மளை பாட்டுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு போயிடுவானா, மவனே சாவடித்திரம் பார்த்துக்க, உனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, குயின் இவன் யாரு தெரில, இவனை நம்பாதீங்க, சத்தியமே எனக்கு இவனை பற்றி தெரியாது, என்னடா பாட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான் நம்மளையே. சரி நம்புவோம், என்ன பண்ணுறது, யாருமே இல்லாத ஊர்லாம் இவனை நம்பி தான் ஆகணும். ஓகே இதான் குயினா, ஆ வெல்கம் யூ மேஜஸ்டி அப்படின்றேன். ஓகே யூ மேஜஸ்டி, நான் வந்து இவனை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறாங்க அந்த தவளை மாட்டேன். அது குயின் கேட்குறாங்க, இவன் உண்மையாக இருக்கானா இல்லையா அப்படின்றத கேட்குறாங்க. 1 to 10 வந்து இவன் எவ்வளோ பர்சன்ட் உண்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் தர சொல்கிறாங்க. தவளை மாட்டையை வந்து பார்த்தீங்கன்னா 0ன்ட்டாங்க. அடப்பா ஏய் நம்ம சொன்னதெல்லாம் உண்மையான அனுப்பிச்சுடா. அப்புறம் வந்து கேட்க விசாரிக்கிறாங்க, இவன் எங்கேருந்து வந்திருக்கான், கீழேருந்து வந்திருக்கானா இல்லை மேலேருந்து வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க உலகத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவன் வந்து டேஞ்சரான ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க ஒரு வழியாக, என்னென்னா வந்து நம்ம குழந்தைய தேடி வந்திருக்கோம். ஸோ கார்டன் ஆஃப் பான்பன் 1 நம்ம குழந்தை காணாமல் போயிடும், அதை தேடி தான் வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நிறைய ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவாங்களாம், ஏன்னா அவங்க பசங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கே நிறைய பேர் வருவாங்களாங்க. ஸோ அப்புறம் சொல்கிறாங்க, ஸோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நீ முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணு தேடுறதுக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தவளை மண்டையனை வந்து நான் இவன் அனுப்பிச்சு விட்றவங்க கூட, நீ இவன் கூட சேர்ந்து குழந்தைய தேடிக்கோ அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல்
நான் தான் வந்து குயின், இங்கே இந்த இடத்தோட குயின், இங்கே ஃபுல்லாக நான் தான் ஆட்சி செய்கிறேன்றாங்க. இவன் தான் வந்து டோட்ஸ்டர், இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறவனா. ஓ அப்படியா, குயினோட இது மாதிரிங்க, செர்வெண்ட் மாதிரிங்க அவன். ஓ செர்வெண்டா நீ, அதான் பார்ட்னர் பார்ட்னர் கூப்பிட்டுருக்கான். சரி, இவன் வந்து ஒரு இது மாதிரி செர்வெண்ட் மாதிரி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எலவேட்டர் வந்து இங்கே ஒர்க் ஆகலையாங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து அதில் சில பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுதான். கரெக்டாக சொல்லணும்னா மூணு பார்ட் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஜஸ்டி கேட்குறாங்க, குயின் கேட்குறாங்க. அதுக்கு டோட்ஸ்டர் சொல்கிறான், மேம் அந்த பார்ட்லாம் இங்கே தான் இருக்குது, நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி டோட்ஸ்டர் சொல்கிறாப்புல. ஸோ அதாங்க லிஃப்டோட பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் அது வந்து கிட்டே தான் இருக்குது, கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி டோட்ஸ்டர் சொல்கிறாரு. ஸோ குயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, சரி லிஃப்ட்டை வந்து சரிப்படுத்தினோடனே இவனை போயிட்டு கரெக்டான இடத்துல விட்டுரு அப்படின்ற மாதிரி டோர்ச்சர் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்த குயின் வந்து பேசுகிறாங்க. ஏங்க நல்ல குயினுங்க ப்ளீஸுங்க. சரி ஓகே, இப்போ வந்து இந்த தவள மண்டையனை வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோமாங்க, ஏன்னா இவனுக்கு தான் வந்து அந்த லிஃப்ட் இருக்கிற இடம் தெரியும். ஏய் குட்டி சுட்டி, எப்பங்க வந்தோம், வந்துட்டாங்க அழக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தவளை மண்டையை சொல்கிறான், இப்போ நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கோம். என்ன பிரச்சனை தெரியுமா, இங்கே வந்து ஜெஸ்டர்னு ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்னா வந்து குயினை சிரிக்க ட்ரை பண்ணுவான், பட் குயின் சிரிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே இறந்துருவோம் அப்படின்றான். என்னதான் இறந்துருவோமா, ஏன்னா வந்து குயினோட பவுச்சில் ஏதோ ஒரு உயிரினம் இருக்கான், குயின் சிரிச்சாங்கன்னா அந்த உயிரினம் வெளியே வந்துருவாங்க, அந்த உயிரினம் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிடுமா. ஸோ ஜெஸ்டர்னு ஒருத்தன் இருக்கானா, வேணி குயினை சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறானா. டே யாரா நீ ஜெஸ்டரு, அவனை பைத்தியர பயில, பைத்தியர பயில வாழ்க்கையோட விளையாடுறானே. ஏங்க இந்த குயின் வந்து சிரிச்சிச்சுன்னா அதோட பாக்கெட்டில் ஏதோ உயிரினம் இருக்காங்க, அது வெளியே வந்து நம்மளை போட்டு தள்ளிவிடுமா. ஆனால் பாவத்தை, ஆனால் பாவத்தை. சரி ஓகே, சரி ஓகே. அப்புறம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் லைக் செய்து கொண்டு, ஷேர் செய்து கொண்டு, சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்துங்கள். ஓகே, இந்த தவளை மண்டை நம்ம எங்கேயும் கூப்பிட்டு போகிறான். டே தவளா, எங்கேடா இருக்குது லிஃப்ட்டு? ஐ இங்கே இருக்குங்க லிஃப்ட்டு. எப்போ இந்த லிஃப்ட்டை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த லிஃப்ட்டுக்கு வந்து மூணு பார்ட் இருக்குது, மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு பழைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு டிக்கெட் வேணும், எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று, அந்த குட்டி பறவைக்கு ரெண்டு, ஓ சரி அவனுக்கு ரெண்டு நம்மளுக்கு ரெண்டு, அந்த குட்டி பறவைக்கு ரெண்டு, மொத்தமாக ஆறு டிக்கெட் கண்டுபிடி அப்படின்ட்டான். இங்கே ஒரு கீ கார்டு இருக்குது, ஓகே இங்கே ஒரு டிக்கெட் இருக்குது, ஒரு டிக்கெட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இன்னும் அஞ்சு டிக்கெட்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகே இங்கே ஒரு டிக்கெட் இருக்குது, சரி வேற இங்கே இன்னொரு டிக்கெட்ஸ் இருக்குது, ஓகே இது எடுத்துக்கலாம், சூப்பர். இன்னும் எத்தனை டிக்கெட்ஸ் இருக்குது, என்ன என்ன டேய் பேக்கை எவ்வளோ பெரிய பேக்கை வச்சுட்டு நோரோட பண்ணுறேன், கண்ட்ரி ஃபுட் கண்ட்ரி ஃபுட் கண்ட்ரி ஃபுட் ஏட்டா அச்சிக்கப்படுத்திருக்கேன் அச்சிக்கப்படுத்திருக்கேன். சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிக்கெட்ஸ் எடுத்துருக்கோம், அஞ்சு எடுத்துகிட்டு நினைக்கிறேங்க, அஞ்சோ ஆறோ எடுத்துகிட்டு நினைக்கிறேன். வாங்க போடுவோம், ஒன்று ரெண்டு ஓகே மூணு நாலு அஞ்சா, ஓகே அஞ்சுமே போட்டாச்சு. ஓ இன்னும் ஒன்று வைக்கணும் போலங்க, ஆமாம் ஆறு வைக்கணும்ல. இங்கே இங்கே என்ன போட்டுக்குன்னா இது வந்து ஒரு நைட் மேரு, நான் என்ன நினச்சேன்னா வந்து நான் இங்கே வந்து தப்பிச்சிடலாம், பட் அது வந்து ரொம்ப கஷ்டம், நான் வந்து இங்கே இருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, நான் வந்து இந்த கோவர்க்கர் ஹேண்டில் வந்து லைஃப்பை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். இங்கே வந்து ஏதோ சொல்கிறான், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம்லாம் கேட்குது மேலே இருக்கிற இடத்துல, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு மூஞ்சி வந்து நெகிழ்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறான், நான் ஒரு இன்சேனு. டேய் இவனும் புரியல போகலாம் விட்டு, பின்னாடி வேறு பில்டிங் கட்டுறாங்க ஃப்ரெண்டு, ஒரு சவுண்டாக கேட்குது, மன்னிச்சிக்கோங்க கூடி சீக்கிரம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஏ எவனத்தை கை காமிக்கிறாங்க, ஏ எவனத்தை கை காமிச்சிட்டு போனால் யாருன்னு தெரில. சரி விடுங்க, யாரும் தெரில, இங்கே ஒரு டிக்கெட் இருக்குது, ஏன்னா நவரம் ஃப்ரெண்ட்லேயும் போக முடியலங்க, அவன் தான் ஜெஸ்டரா, ஏங்க அப்படி தாங்க நினைக்கிறேன், ஜெஸ்டருங்க அவன். ஓகே ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போட்டுருவோம். ஸோ என்ட சொல்லுவோம், டே தம்பி ஆறு டிக்கெட்டையும் போட்டாச்சு, இப்போ நம்ம கிளம்பலாமா? ஓகே ஸோ காரை ஸ்வைப் பண்ணி விட்டுறோம். ஓகே எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க, வந்து வண்டியில் இருங்க, வண்டியில் இருங்க, வண்டியில் இருங்க. ஓகே இவனை வேண்டாம் வண்டியில் ஏற்றினது, டே யாரா நீ தம்பி, இந்த மிஷினும் வந்து வண்டியில் ஏறிக்கிச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து வெட்டிலேஷன் செக்டருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்ச்சர் மண்டையை சொல்கிறான், அதாங்க இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து வெட்டிலேஷன் சென்டர், அதை கொடுத்துருவோம் நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து அங்கே போயிடுவோம். செக்டரு சென்டர் இல்லை செக்டரு. ஓகே வண்டி வந்து நவருது, பட்டு பார்த்து பார்த்து வேலைக்கு வேலைக்கு. இப்போலாம் சொல்கிறேன்னா வந்து பட்னர் நீ என்ன மனசு நினைக்கிறேன் நல்லா தெரியுது பட்னர் அப்படின்றான். ஏன்டா நான் மனசை நினைக்கிறது உனக்கு எப்போ தெரியும், என்ன சொல்கிறேன்னா வந்து
நான் தான் வந்து இந்த குயினை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு குப்பை மாதிரி இருந்தேன், கோல்டாக ஒரு எய்ம் இல்லாமல் ரொம்ப குப்பை மாதிரி இருந்தேன் அப்படின்றான். இப்போ மட்டும் எப்படி அழகாக வருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து நான் வந்து இங்கே வந்து குயினுக்கு ஒரு ப்ரொடெக்டராக இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க, நல்ல மனசு உள்ளவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், அது மட்டும் இல்லாமல் நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்படி சரி ஓகே, நானும் நல்ல மனசோட தான்டா இருக்கேன், ஆனால் இந்த உலகத்தில் என்னை எவனும் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேறாங்கடா, யாரா என்ன போ என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுடா போ, ப்ளீஸ் ப்ரொடெக்ட் மீ. அப்புறம் என்ன சொல்கிறனா வந்து வாங்க பாட்னர், நம்ம இங்கேருந்து போகலாம் பாட்னர் அப்படின்றான். சரி ஓகே வாங்க போகலாம் போகலாம், கமான் கமான் லெஸ் கோ லெஸ் கோ. ஓகே வந்தாச்சு. ஏ இங்கே பாருங்களேன் என்ன சொன்னால் வந்து இங்கே வந்து ரூமு, இந்த ரூம் வந்து லாக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த ரூமோட லாக்கை முடிஞ்சால் திறந்து கம்மி அப்படின்ற மாதிரி இந்த தவளை மண்டையை சொல்கிறான். ஸோ இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டில் கிக்லாம். ஏங்க இந்த இவன் தான் ஜிஸ்டரு, நத்திங் இஸ் ப்ரெஷியஸ் ஆஸ் ஸ்மைல் டெல்ல ஜோக். ஏ ஆமாம் ஜோக்கு, ஆ குவீனு சிரிக்க வைப்பான், ஜோக் சொல்லி சிரிக்க வைப்பானே. ஏங்க இவன் தாங்க ஜெஸ்டரு, பிட்டர் கிகில்ன்றவன் தான் ஜெஸ்டர் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கைஸ் நீங்களும் வந்து இவனை ஜெஸ்டர் சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் கம்மெண்ட் சொல்லுங்கள். பட் நான் இவனை ஜெஸ்டர் இருந்தாங்க நம்புகிறேங்க, நான் முழுசாகவே நம்புகிறேன். சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த மண்டையை நம்ம மேலே போட்டுருவோம், ஏன்னா இவன் மேலே இருந்து கீழே ஊதிக்க பயப்படுவான். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே தைரியமாக நின்றுடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கீழே நின்றுட்டேன், டோர் ஓப்பன் ஆகிடுச்சா, டோர் ஓப்பன் ஆகலையா, ஓ அந்த ரெட் கலரில் அந்த இது வந்துருக்குங்க. ஓகே ஓகே இங்கே வந்து நம்ம அந்த ட்ரோனை வச்சு இடிக்கணும் போல். ஓகே ட்ரோன் நடுவில் வந்துரு, ஓகே ட்ரோன் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனில் டப்புன்னு ஒரு இடி இடிக்க வைக்கணும். சீக்கிரம் யூ கேன் டு இட். என்னது ஏன் கிட்ட போனால் தான் பண்ண முடியும் போல இருக்கு, கிட்ட போனால் இதில் யார் நிற்கிறது, டே தவளை நீ நிற்கிறியா, இருங்க நவுந்து வருவோம். ஏங்க நவுந்தாலும் இருக்குங்க பரவாயில்ல. ம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், ட்ரோன் போயிட்டு டப்புன்னு ஒரு இடியை வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிருச்சு. என்ன ஒரு டோரும் திறக்கலை, ஏ டோர் திறக்குதுங்க. ஓகே உள்ளே போவோமா, என்ன இருட்டாக இருக்குது, ஹலோ யாராவது இருக்கீங்களா, ஒன்றுமே தெரில, சத்தமாக கேட்கல, கண்ணு தெரில, என்னதே இங்கேருந்து டோர் மூடிடுச்சா, அடா பாய் அடா இப்போ தவளாலே கழுத்துட தவளை தவளை சொல்கிறான். மாப்பிள்ள இரு மாப்பிள்ள நான் போய் கது திறந்து விட்டுறேன், நீ கவலைப்படாத மாப்பிள்ளன்றான். இங்கே எவனோ ஒருத்த சொல்கிறான், நான் ஒரு பசியான பாம்பு, உங்ககிட்ட சாப்பாடு இருக்கா, நான் சாப்பிட்டு பல வருஷம் ஆகிடுச்சு அப்படின்றது. அது பசியான பாம்பா, ஆனால் பாவி ஹலோ எங்கே எனக்கு சாப்பாடு இல்லைங்க, எனக்கு பாம்புன்னு அலர்ஜிடாடே, இதெல்லாம் என்கிட்ட காவிக்காதீங்கடா ப்ளீஸ் ப்ளீஸ் வாடா, ஐயோ பார்க்குற தினசே சரியில்லையே, இது என்ன பொம்மை மாதிரி இருக்கு, ஏய் பொம்மை தாங்க, ஏய் ஜெஸ்டர் வந்துட்டான், டே கழுத்துடா, டே தவளா தவளா, டே தவளை மண்டையா கழுத்துடா, டே 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 தவளை 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 தவளை, ஏவோ தவளை காப்பாற்றிட்டான் தவளை, ஏ தவளை சுட்டுட்டாங்க, கை வச்சு சுட்டனையும் பயந்து ஓட்டான். என்ன சொல்கிறனா வந்து என் பவர் என்றைக்குமே என்னை டிசப்பாயிண்ட்டே பண்ணாது, இவன் தான் என் ஃப்ரெண்ட் ஜெஸ்டர், இவனை பிட்டில் கிகில் கூட சொல்லலாம், ஏன் இவன் தான் அவன் என்ன சொல்லிட்டான் பாருங்க ஜெஸ்டருன்ட்டு. ஓகே இவன் தான் ஜெஸ்ட், நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். இப்போ வந்து என்ன சொல்லனா வந்து இவன் மட்டும் குயினை பார்த்துடக்கூடாது, இவன் குயினை சிரிக்க வச்சானா பெரிய பிரச்சனையிடும் அப்படின்ற மாதிரி டோர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. சரி ஓகே பிரதர் இப்போ நம்ம எங்கே போனோம், ஏய் இந்த டோர் வந்துச்சுங்க, ஓகே ஏ ஜெஸ்டர் மண்டையா, சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டோருக்குள்ளே போய்ட்டு கேம் பிளே முடிச்சு போங்க. ஓகே கேன் சென்ஸ் டேஞ்சர், ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா. கரெக்டாக இந்த கேம் வந்து மேக்ஸிமம் நாலு பாட்டு கூட வராதுங்க, மூணு பாட்டு ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒரு பாட்டு நாளைக்கு ஒரு பாட்டு போட்டு இந்த கேம் முடிச்சுப்போம். இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சேவ் பட்டனங்கடா இருக்கு, சேவ் பட்டன்லாம் இல்லையா, அப்படியே சேவ் ஆகிடும்ல, சரி நம்புவோம் அப்படியே சேவ் ஆகிடும்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் கேம் பிளே முடிச்சுக்கலாம். இல்லைங்க கீழே கார்டன் ஆஃப் பேன்மன் சிக்ஸின் போட்டுருக்கு, அப்போ ஃபைவ் வராதா என்ன, ஏன் சிக்ஸின் போட்டிருக்காங்க புரியலையே. சரி ஓகே டே நான் வர அந்த டைலாக் பண்ணிட்டேன். சரி ஓகே கே இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மூடி முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் பா 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 பாய் 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 கைஸ் பாய். Hello.